Chennai is not a livable city. Chennai vasikkathakka or naga nalla thoomiyana kaatru venum nalla kudineer venum saali vasigal venum mara adhiva pesa valineer valigal venum adha ara edhume illa peralivi thaduthirukk mudiyum पेरिवे उड़न इप्ली ना वृम तेलतीटम पद ना वृमतीटम पद रे इप्ली आवणमे तैयार पड़ वो वेटो रनवरी अंपमणि अंगे कुछ पदसारोपन तनिया अल कु अंदर इत पटे नारदायड़ी पड़नी पाटी कयस अंटरव्यू वाला पड़कूट सक अद्वा फीस मुका लक्षम रयस की मुका लक्षम फीस स्टाल तुण मुदार उचर मेयर अब इंमारी पटाड़ी मेयर कक्षि सिंगपूर लंदन प्रमाण तंगी कटपाड़ोड़े पूंड अड़ मारे कारे अंपमणि रामदास कटले पिना और डाक्टर अब महत्व और डाक्टर अमीचर आना की इूडा कणाड़ी इकूँ सुल्हार सानिटर कई वैसे पड़ा इव कटपा उचनीमीपति चाट ए लिवेबल सिटी चेन्न वसिक और नग ना अलमें अब तूमान का ना कुर वसू मा अधिक वीर वड़काल अमेरमे अतिम्क्ष पड़क अड़ाव पड़ेसा तवरे इवर स्टाल तुण मुदार उचर मेयर इतना अब इंमारी पटाड़ी मेयर कक्षि सिंगपूर लंदन प्रमाण तंगी रनवरी अंपमणि रामदास आवण आवण नाम विरुम चेन्न पर नाम विरुम सन्ने और आवणते तैयार पड़ी एल पेन्े पूरा कूटमें नगरपुर सेल तट अ और अमुख से पेरव
पेरिवे उड़ी नामबूल
சென்னையில் குடிசையில் இந்த பகுதியில் தொகுதியில் வாழ்கின்ற ஏழை மக்கள் நகருக்கு அப்பால் வெளியேற்றப்படுவாங்க. திருவல்லிக்கேணியில் தங்கும் விடுதிகளுக்கு வரிச்சலுகை வழங்குவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். சென்னை மக்களின் கலாச்சாரம், பண்பாடு, மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்படும். இதில் இந்த நேரத்தில் அன்றும் பல மதம் இருந்தது, அன்றும் பல மதம் இருந்தது, மதங்கள் அதையும் தாண்டி அன்பு இருந்தது, அதையும் தாண்டி அன்பு இருந்தது. உன்னை படைத்தோன், என்னை படைத்தோன் என்ற சண்டை இல்லை அப்போ அந்த காலத்தில். அப்படி மத நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்ந்தார்கள் அந்த காலத்தில். அதே மாதிரி ஒரு வீட்டில் அடுப்பெறிஞ்சதுன்னா அடுத்த வீட்டில் பசி இருக்காது. இது எல்லா மக்களும் நடைமுறையில் இருந்த காலம். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் அதை கடைபிடிப்பாங்க. பக்கத்து வீட்டில் அடுப்பு எரியலை அப்படின்னா, இந்த நாம் சமைச்சதில் நாம் பாதி சாப்பிட்டுவோம், அவங்களுக்கு மீதி கொடு அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் அடுத்த வீட்டில் பசி இருக்காது. இப்படியெல்லாம் நாம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். இப்படி தான் வாழணும், மத நல்லிணக்கத்தோடு வாழணும், அன்பை பொழிந்து வாழணும் என்றெல்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். ஆக சென்னை நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது. நிலப்பரப்பு அப்படி தானே இருக்குது. மக்கள் தொகை அதிகமாகும் போது பிரச்சனைகளும் அதிகமாகும். அந்த பிரச்சனைகளை சவாலாக ஏற்று அதை தீர்ப்பதற்கு, திட்டமிட்டு தீர்ப்பதற்கு நாங்கள் ஆவலம் தயார் பண்ணி கொடுத்தோம். வேற யாராவது செய்தாங்க, வேற யாராவது செய்தாங்களா? உங்களுக்கு தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் போக்குவரத்து வசதியும் கல்வி, நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி, எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும், தனியார் பள்ளியோ அரசு பள்ளியோ, அதை செலவை அரசே ஏற்றும். ஒரு குழந்தைக்கு 2.5 வயசு 3 வயசு ஆக போகுது, அந்த குழந்தைக்கு இன்டர்வியூ வச்சாங்களாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு. 2.5 வயசு, அதுக்கு எவ்வளோ தெரியுமா ஃபீஸு? 1.75 லட்சம். 2.5 வயசு குழந்தைக்கு 1.75 லட்சமாக ஃபீஸ். ஆனால் எந்த ஃபீஸோ என்ன, இது எல்லாமே அரசாங்கமே ஏற்றுக்கணும்னு சொல்லி நம்ம தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால் முதல்ல கல்வி, அதுதான் முக்கியம். முதல்ல கல்விக்கு போடுறது, அது ஒரு முதலீடு, அது வேஸ்ட்டு கிடையாது, அது ஒரு முதலீடு. அதனால் ஒரு நாடு கல்வியில் சிறந்திருக்குதுன்னு சொன்னால் அந்த நாடு முன்னேறும். பல நாடுகள் முன்னேறதற்கு காரணம் கல்வி தான். இப்போ சவுத் கொரியா எடுத்துங்க, பல நாடுகளில் குழந்தைக்கு 5 வயசு ஆனதும் அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரி கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பார், உன் குழந்தைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைச்சி போய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அரசாங்கமே வந்து அட்மிஷன் கொண்டு வந்து கொடுக்கும், போய் நாம் இந்த மாதிரி அலைய வேண்டியதில்லை. அதுதான் 1964 கோத்தாரி கமிஷன், இந்த கல்விக்காக ஒரு கமிஷன் முதலாக முதன் முதலாக 1964 போட்டாங்க கோத்தாரி கமிஷன். கோத்தாரி கமிஷன் என்ன சொன்னார், அந்த கமிஷன் என்ன சொல்லுதுன்னா,
neighborhood school system, common school system. Neighborhood school system, na? இவருடைய குழந்தை இவர் வசிக்கிற வீட்டிலிருந்து சுற்றிய 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில், அது எந்த பள்ளிக்கூடமா இருந்தால் அங்கே தான் சேரும். அதான் நெய்பர்ஹுட் ஸ்கூல் சிஸ்டம். காமன் ஸ்கூல் சிஸ்டம்னா பொது பள்ளி முறை. இப்போ இந்தியாவில் பெரிய பணக்காரர் அம்பானி, அம்பானிக்கு பேரனோ பேச்சியோ, அந்த குழந்தைக்கு கிடைக்கிற தரமான படிப்பு எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி கிடைக்கும். அதுதான் காமன் ஸ்கூல் சிஸ்டம். எப்போத்தாரி கமிஷன் அதே மாதிரி எத்தனை கமிஷன் போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை அதே மாதிரி. கோத்தாரி என்ன சொன்னார், ஜிடிபியில் 6% கல்விக்காக செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்கார். ஆனால் ஒன்றுமே எதுவுமே நடக்கலை. அதனால் சொல்கிறோம், அதனால் மறுபடியும் சொல்கிறேன், வேட்பாளரை பற்றி சொல்கிறேன். நல்ல வேட்பாளர் அவர் நிற்கிற, அவர் நிறுத்தியிருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்திருக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி, அண்ணா திமுக தலைமையில் அழைக்கப்பட்டிருக்கிற கூட்டணி. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராவா, அவர் மேல எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் கிடையாது, எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அந்த வகையில் நீங்கள் ஒரு நல்ல பண்புள்ள ஒரு வேட்பாளரை, கசாலியை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஒரு மாற்றத்தை கொடுத்து பாருங்கள், அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். இப்போ நாங்கள் இத்தனை திட்டங்கள் வச்சுருக்கோம், இவ்வளோ ஆவணம், இது வரைக்கும் 30 ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்கிறோம். நான் மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக 30 டாக்குமெண்ட்ஸ் இப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி. அதனால் இந்த பகுதி மக்கள் இதையெல்லாம், இந்த தொகுதி மக்கள் இதையெல்லாம் எண்ணி நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஒரு முறை நீங்கள் கசாலிக்கு வாக்களித்து பாருங்கள், அவருடைய செயல்பாடு பாருங்கள். இந்த தொகுதியில் வாழ்கின்ற பெருமைக்குரிய வாக்காளர் வளர்களை நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவருடைய சின்னம், இந்த கூட்டணியினுடைய சின்னம், வாக்காளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் மாம்பழம். மாம்பழ சீசன் இது. அதனால் இன்னொன்று, கடைசியில் ஒரே ஒரு சின்ன கதை சொல்லி 1 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நேரமாயிட்டா, ஒரே 1 நிமிஷம் தான். என்ன கதைன்னா, ஒரு ஆறு ஓடுது, இந்த கூவம் ஆறு இல்லை, அது நல்லா தண்ணி வேகமாக ஓடுற ஆறு, 2 பக்கமும் மரங்கள் இருக்குது, அதில் நாவ மரம் நிறைய இருக்குது. ஒரு குரங்கு நாவமரத்தில் ஏறி பழத்தை பசி சாப்பிடு, அங்கே ஓரமாக வந்தேன், முதல்ல குரங்கண்ணே எனக்கும் கொஞ்சம் பழம் போடுவோம், அது பறிச்சு போட்டது முதலையும் சாப்பிட்டது. அப்புறம் முதல்ல சொல்லிச்சு, குரங்கண்ணே அடுத்த கரையில் நிறைய நாவமரங்கள் இருக்குது, இதை விட ருசியாக இருக்கணும், நீ என் முதல் மேலே ஏறிங்கன்னா நான் அந்த கரை கொண்டு போய் விடுவேன்னு. சரி, அதே மாதிரி குரங்கு ஏறிச்சு. நடு வழியில் நடு ஆற்றுல போனோம்னா அந்த முதல்ல சொல்லிச்சு, இந்த நாவப்பழமே இவ்வளோ ருசியாக இருக்குது, இந்த நாவப்பழத்தை சாப்பிட்ட இப்போ தினமும் சாப்பிட்ட மாதிரி உன்னுடைய ஈரல் எவ்வளோ ருசியாக இருக்கும், அதனால் உன்னை பொண்ணு ஈரலை சாப்பிட போகிறோம்னு சொல்லிச்சு. குரங்கு பார்த்தது, அண்ணே அண்ணே நீங்கள் முதல்லையே சொல்லியிருக்கக்கூடாதா, நான் என் ஈரலை நான் இந்த மரத்துலேயே காயப்பட்டு வந்திருக்கேன், அதனால் மறுபடியும் வாங்க அங்கே வாங்க நான் போவோம், அந்த காயப்பட்டுருக்கிற ஈரலை எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடலாம். இந்த முட்டாள் முதல்ல திரும்பி மறுபடியும் கரையை கொண்டு வந்து உங்களுடைய குரங்கு மரம் மேலே ஏறி மரத்து மேலே ஏறி போச்சு. இதில் யார் யார் யார்ன்றது நீங்களே
முடிவு பண்ணி முடிவு பண்ணிட்டீங்களா? அதான் கதை. ஆனா வெளியே வந்து பேச முடியல. கசாரியோட நின்று நடையில நின்று உங்களுடைய திருபுவங்களை பார்த்து பேச முடியல. ஒரு மாசத்துல வருவேன். ஒரு தடுப்பூசி தான் போட்டிருக்கேன். இன்னொன்று போட்டுட்டு வெற்றி விழாம் போது வருவேன். அதனால எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் இப்ப வெளியே வந்து பேசுறேன். நான் ரொம்ப சங்கடம். ஏன்னா இப்பொழுதான் மக்களை சந்திக்கிறவன், நான் மக்களோடு மக்களாக இருக்கிறவன். அதனால உங்களை கீழே இறங்கி மேடையில் ஏறி பேசலையே என்று வருத்தப்பட வேண்டாம். நிலைமை அப்படி. எனக்கு கட்டுப்பாடோடு என்ன இங்கே இந்த கூண்டல் அடைச்ச மாதிரி இந்த காருக்குள்ளேயே இருந்து பேச சொல்லியிருக்காங்க. அன்புமணி ராமதாசருடைய கட்டளை. பின்னால் ஒரு டாக்டர் அப்போலோ மருத்துவமனையில் ஒரு டாக்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் அவர் கீழே இறங்கக்கூடாதுன்றாரு. கண்ணாடி இறக்க கூடாதுன்னு சொல்கிறாரு. சானிடைசர் கையில் வச்சு கையில் போடுறாரு அவர். இவ்வளோ கட்டுப்பாடு. அதனால் நீங்களும் பாதுகாப்பாக இருக்கும். ஆமாம், எல்லாரும் இந்த மாதிரி முகக்கவசம் அணியன். அதுதான் ரொம்ப நல்லது, முக்கியமானது. அதனால் வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் கூறி மாம்பழ சின்ன அவருக்கு கசாலிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.